திருச்சியில் இருக்கிற சமயபுரத்து அம்மா. இந்த ஊர்லயே இந்த சுத்து வட்டாரத்திலேயே இந்த மாதிரி அம்மன் கிடையாது. சமயபுரத்தில் இருக்கிற அம்மனுக்கு அப்புறம் இங்கே தான் நம்ம கோயில தான் இருக்கு. நேற்று கணபதி ஓமத்தோட காலையிலேயே வேல்வெல்லாம் வறுத்து ஓமெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு புனித நீர் ஊற்றுனாங்க. எப்படியும் ஒரு 2000-3000 பேர் வந்திருப்பாங்க. செம்ம கூட்டம், செம்ம இதுவே செமையா. நாங்கள் தான் 39 வருஷமாக இருக்கு இந்த கோயில். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வச்ச கோயில் இது. நாங்கள் இது 3வது வாட்டி கும்பாபிஷேகம் பார்க்குறோம். எல்லாமே நீங்கும், கண்ணு சம்மந்தப்பட்டதும் அனைத்தும் நீங்கும். கண்ணுக்கு பேர் பண்ணவளே சமயபுரத்தம்மன். என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு. அப்புறம் அந்த அம்மைக்கு உண்டான அம்மனே சமயபுரத்து மாரியம்மன் தான். அம்மை போகிறதுக்குன்னா அது சமயபுரத்துக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கு. அவளை வந்து நம்ம கும்பிட்டோம்னா இன்னும் நல்லா அதிகமாக நல்லா பலன் கிடைக்கும். நல்லா எம்ஜிஆர் நகர் சூளப்பழத்தில் இருக்கு. என் பேர் மகாலட்சுமி. இந்த கோயில் சாமி வச்சது எங்கள் மாமனார் தான் வச்சாங்க. இப்போ அந்த நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். நல்லா தான் இருக்குது. எங்கள் பையனுக்கு உடம்பு சரியாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்துட்டு தான் இருக்குது. நம்பினவங்களும் கைவிட்டதில்லை. நல்லதாக நம்பிக்கையாக இருக்கிறான். சூளப்பள்ளம் நாவலர் காலனி மெயினில் இருக்குது கோயில். நீங்கள் திருச்சி போய் சமயபுரத்தம்மனை பார்க்குறத விட எங்கள் பக்கத்தில் மெட்ராஸில் சமயபுரத்தம்மன் இருக்குது. உங்கள் நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். நாங்கள் கோயில் பக்கத்துலேருந்து பேசுகிறோம். 35-40 வருஷமாக அந்த கோயில் இருக்குது. குழந்தையுடைய வடிவத்தில் அந்த கோயில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் திருச்சி போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் சாமி கும்பிட்றதோட இங்கே வந்து நீங்கள் உங்களை வேண்டுதலை நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும். நாங்கள் இதெல்லாம் பக்கத்தில் எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த கோயிலை வந்து சாமி கும்பிட்டு உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கஷ்டம் இல்லை, நான் பக்கத்திலே இருக்கிறேன். இருந்தாலும் நான் நல்ல ஒரு இது ஏதோ ஒரு சாமி கும்பிட வருமா நினச்சிட்டு வந்தால் கோயில் கூட்டியிருக்கோம். நல்ல சந்தோஷத்தோட பக்கத்தில் இருந்தாலும் நான் வரணும், அம்மனை பார்க்கணும்னு நினச்சா நிச்சயம் எனக்கு கதவு திறந்தே இருக்கும். அதே மாதிரி முழு நம்பிக்கையோடு வந்து நாங்கள் சாமியை வந்து பார்க்கணும். யாராக இருந்தாலும் நம்பிக்கை முதல்ல வேணும். சமயபுரத்தம்மன் மேலே நிச்சய நம்பிக்கை இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் வழியும் நல்ல மழை நடத்தலாம், நோய் நடி இல்லாமல் நீங்கள் எல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. 39 வருஷத்துக்கு முன்னே சாதாரணமாக 3 செங்கல் வச்சு சமயபுரத்து மாரியம்மன் ஆரம்பித்த கோயில். இதிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி இப்போது 3வது கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கு. ஆமாம், எல்லாம் ஊர் பொது கோயில் தான் இது. எல்லாம் ஊர் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்துட்ருக்குறோம். வெறும் 3 செங்கல் வச்சு முதல் வருஷம் கூழ் ஊற்றி ஆரம்பித்தோம். அதிலிருந்து அப்படியே ஒரு கொட்டா போட்டிருந்தோம். கொட்டாயில் அம்மனை வச்சு உருவம் இல்லாமல் ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஒன்று வச்சு செய்துட்ருந்தோம். அதுக்கு அடுத்து கோயில் கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு வசூல் பண்ணி கொஞ்சமாக கட்டிட்டு வரோம். இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது கோயில். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. அம்மனை வந்து எந்த ஒரு நோக்கத்தோடு வந்து வணங்குறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். அந்த அம்மாவை நம்பணும். சும்மா வந்து ஏதோ ரோட்டில் போகும்போது அம்மா என்னை பார்த்துக்கோ அப்படின்னா அது இல்லை. வந்து அந்த அம்மாக்கிட்ட மண்டிட்டு கேட்டு நமக்கு என்ன குறை, அந்த குறைக்கு அந்த அம்மா நிவாரணம் பண்ணி கொடுக்கும். மாதம் பௌர்ணமி பூசை, அமாவாசை பூசை ரெண்டுமே செய்கிறோம். பௌர்ணமிக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணுறோம். விளக்கில் அம்மனை அலங்கரித்து எல்லாம் ஊர் சார்பாக எல்லாரையும் வர வச்சு லேடிஸுங்களுக்கு முதல்ல லேடிஸ் உட்கார வச்சு அவங்க எல்லாமே விளக்கு பூஜை பண்ணுறோம். அதுக்கு அடுத்து அமாவாசைக்கு அம்மனை ஊஞ்சல் வைக்கிறோம். ஊஞ்சலில் அம்மன் வச்சு தாலாட்டு பாடி அது ஒரு ஓரளவுக்கு விசேஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து தை சித்ரா பௌர்ணமிக்கு வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு பால் குடம் ஆற்று கோயில் அங்கே இதிலிருந்து, அது என்னது, காண்நகர் புத்துக்கோயிலிருந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட விசேஷ நாளில் ஒரு 200-300 பேர் கூட வருவாங்க. சாதா நாளில் ஒரு 50-100 பேர் கண்டிப்பாக வருவாங்க.
வெளியே சுற்று வட்டாரத்திலிருந்தும் வராங்க. அதாவது ஊர் பொதுமக்கள் இல்லாமல் நிறைய சுற்று வட்டாரத்திலேருந்து போகிறவங்க வர்றவங்க வேண்டிக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்லது நடந்து அவங்களே வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு அவங்க எல்லாமே செய்திருக்காங்க. எங்கள் வாழ்க்கைன்னா நான் ஏதோ நான் வந்து கூலிக்காரனாக இருந்தேன், அடுத்து நாலு பேர் வச்சு வேலை செய்தேன், மேஸ்திரியானேன், இப்போ கான்ட்ராக்டராக இருக்கேன். எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன், நல்லா தான் இருக்கும். ஆண்ட முனிதில் எந்த ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கிறோம், ரொம்ப ஓகுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஒன்றும் அடிமட்டத்துக்கு போகல. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மூணு கல் வச்சதுலேருந்து இங்கே தான் நான் இருக்கேன். என் பேர் ரகு. காலையில் 5:30-6 திறந்துருவோம், 9:10 மூடுவாங்க, சாயந்தரம் 5 திறப்போம், 8:30 அதாவது விசேஷ நாளில் எக்ஸ்ட்ரா அதை இருப்போம். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வந்துட்டு நைட் இருக்கும், நைட்டு 10-11 ஆகும் கோயில் சாத்துறதுக்கு. ஆனால் அம்மன் ஊஞ்சல் வந்து 3 இருக்கும், அந்த இது அந்த விளக்கு பூஜையும் 3 இருக்கும். அப்புறம் இந்த என்னது இந்த கிருத்திகை, முருகருக்கு, விநாயகருக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணுவோம். ஆமாம், அதெல்லாம் பண்ணுவோம். அது இல்லாமல் என்னது வைப்போம், கொலு வருஷம் வருஷம் கொலு வைப்போம், வளகாப்பு நடத்துவோம். அம்மாவுக்கு வருஷம் தவறாமல் வளகாப்பு நடத்துவோம். பஸ் வரணும்னா அசோக் பில்லர்லேருந்து வலசரவாக்கம் 86S அந்த பஸ்ஸில் வந்தால் சூளப்பள்ளம் சமயபுரத்து மாரியம்மன் கோயில் அப்படின்னு கேட்டால் அங்கேயே இறக்கிடுவாங்க சாமி, அந்த கோயிலாண்டியே இறக்குவாங்க பஸ் ஸ்டாப், வேற எங்கேயும் போகல. இது ஆடி மாதம் 5வது வாரம்னா இங்கே விசேஷம், 3 வெள்ளி சனி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா வைப்போம், சனிக்கிழமை கூழ் செய்வோம், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஆக்கி படைச்சிடுவோம் அம்மனுக்கு. இது ஆடி மாதம் 5வது வாரம்னா இங்கே விசேஷம் வருஷம். இது இன்னைக்கு அஷ்டமம் தான், மகா கும்பாபிஷேகம் 12 இன்னைக்கு ஒரு 500 கலந்துக்கிட்டு இருக்கான். 500 மாரியம்மன் கோயில் இல்லை, ஸ்ரீ மகா கணபதி இருக்காரு, வளம்புரி செல்வ கணபதி இருக்காரு, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு பக்கத்தில் சரியா, அதுக்கப்புறம் சமயபுரத்து மாரியம்மன் கோயில், ரேணுகா பரமேஸ்வரி இருக்காங்க கீழே, கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்காரு தெற்க பார்த்து, பின்னாடி பெரு மகாவிஷ்ணு இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் துர்கை அம்மன் இருக்கா, அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள் இருக்குது, சிம்ம பலிபீடம் இருக்குது, அவ்வளோதான். பால வெளியில் கற்பனை சுவாமி இருக்குது, அவ்வளோதான். நம்ம கோயில் வந்தால் எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நினச்ச காரியம் என்ன நடக்குது, அவ்வளோதான். எல்லா அம்பாவில் வேணுன்றாலே எல்லா பிரச்சனையும் போயிடுது, எல்லாரும் நல்லா இருக்கா, சௌரியமாக இருக்கா, எந்த குறையும் இல்லை யாருக்குமே. வந்த மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். அம்மா மனசால வேண்டினு நல்லதே நம் நடக்குது, அவ்வளோதான். வேற எந்த குறையும் இல்லை மக்களுக்கு. கற்பனை சாமிக்க ஆதி 18 பண்ணுறாங்க இவங்க பூஜை, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் கற்பனை சாமிக்கு உசந்த நாளில் நல்லா பூஜை பண்ணுறாங்க, படையெல்லாம் போட்டு எல்லா நன்மையும் நடக்கும். கற்பனை சுவாமி எல்லா தெய்வம், நிறைய பேருக்கு குல தெய்வம், நிறைய பேருக்கு காவல் தெய்வம், இதெல்லாம் இருக்குது. அவரை கும்பிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும்.